Sri Muthukumaran Institute of Technology, Mangadi, Chennai. Admissions open for BE, BTech, MBA, MCA, ME and PhD. Counseling code 121A. Adani ippo vandu ulagathile 4th panakarara uyarndirukkaru. Idha neenga eppadi paakuringa? Modiyoda support la irupaar. Appadiye ellam veliya news pesikiraanga. தனிநபர் வளர்ச்சி ஐ ஃபீல் பெஸ்டா தான் பார்க்குறோம். அவருக்குண்டான வளர்ச்சி தான் இது, நாட்டின் வளர்ச்சி இல்லை, அவர் தனிநபர் வளர்ச்சி தான், அவரோட வாய்ப்பு தான். இல்லை, அது எனி ரூலிங் பார்ட்டி வில் ஆல்வேஸ் ஃபேவர் தேர், அது எல்லாருக்குமே இருக்கும். காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ் அவங்க ஃபேவர் பண்ணுவாங்க, பிஜேபி வந்தால் பிஜேபி அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. இல்லை சார், பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது அப்படின்னாலுமே அவர் வச்சிருக்க அவருடைய உழைப்பு, அவருடைய தன்னம்பிக்கை அதுதான். பொலிட்டிக்கல் சப்போர்ட் என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்கும் தரணும், அவங்களுக்கு கொடுத்தா அப்புறம் இவங்களுக்கு காசு இருக்காது இல்லையா? 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தாருமே தெரியாது, பட் இப்போ வந்து வேர்ல்ட்லிய ரிச்சஸ்ட் 4th பிளேஸ் வந்திருக்காருன்னா. அதானி இப்போ வந்து உலகத்திலே 4th பணக்காரரா உயர்ந்திருக்காரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க திறமையை வச்சுதான் எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு பெரிய விஷயம் தான் ப்ரோ, அதாவது கரெக்டாக டாக்ஸ் பே பண்ணிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஒரு இடத்துக்கு வர்றது பெருசாக. இப்போ ரெகக்னைஸ் ஆகுறாங்கன்னா கண்டிப்பாக அதை டாக்ஸ் பே பண்ணியிருக்கணும். ஓகேவா? குளோபலைசேஷன் தான், வேறு என்ன அதை பற்றி சொல்ல வரல. கம்ப்டி நம்பர் ஆஃப் இன்றைக்கி வந்து இப்போ எலன் மாஸ்க் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு பறங்கிறாரு. ஸோ இங்கே வந்து ஃப்ரீ மார்க்கெட் நிறையா இருக்கிறதுனால இந்தியாவில் வந்து அதானியஸ் பிகம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, வரவேற்கப்பட வேண்டியதான் நினைக்கிறேன். மோடியோட சப்போர்ட்லாம் இருப்பார் அப்படிதான் எல்லாம் வெளியே நியூஸ் பேசிக்கிறாங்க. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தாருமே தெரியாது, பட் இப்போ வந்து வேர்ல்ட்லிய ரிச்சஸ்ட் 4th பிளேஸ் வந்திருக்காருன்னா கண்டிப்பாக அவரோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். நல்ல விஷயம் தான் பிரதர். அதாவது இந்தியாவில் வந்து இப்போ நம்ம பில்கேட்ஸு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, ஐரோப்பா கண்ட்ரில தான் இருக்காங்க. பட் நம்ம நாட்டில் வந்து அதானி மாதிரி ஆளுங்க வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். தனிநபர் வளர்ச்சி ஐ ஃபீல் பெஸ்ட்டாக தான் பார்க்குறோம். அவருக்குண்டான வளர்ச்சி தான் இது, நாட்டின் வளர்ச்சி இல்லை, அவர் தனிநபர் வளர்ச்சி தான், அவரோட வாய்ப்பு தான். பட் இன்னொரு ஒரு கமெண்ட் அவரை பற்றி இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஹெல்ப் அதனால் ஹி பிகேம் ஸோ ரிச்ன்றாங்க. அது எந்த ஒரு தனி பிஸ்னஸ் மேன் ஒரு ஆண்டர்பிரினராக வராங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அந்த கண்ட்ரி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வர்றாங்கன்னா நம்ம கண்ட்ரி தான் நம்ம பூஸ்ட் அப் பண்ணும். இஸ் இந்தியன் தானே அவர், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ அவருக்கான சப்போர்ட் கவர்மெண்ட் கொடுக்குற தப்பு இல்லை. இப்போ நம்மளை ஒரு ஆண்டர்பிரினராக முன்னாடி வந்து சப்போர்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் இல்லாமலாம் வந்திருக்க மாட்டாங்க, சப்போர்ட் அங்கங்கே வந்திருக்கும். ஓகே, வரவங்க பூரா எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. மேபி சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது, சப்போர்ட் இருக்கிறதுனால வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமான தெரியல. இல்லை, அது எனி ரூலிங் பார்ட்டி வில் ஆல்வேஸ் ஃபேவர் தேர், அது எல்லாருக்குமே இருக்கும். காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க, பிஜேபி வந்தால் பிஜேபி அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. ஸோ எனி இது அது வந்து எந்த கவர்மெண்ட் வந்து அது பண்ணாமல் இருக்காங்க, எவ்ரிபடி இஸ் டூயிங் தட்டில். எந்தெந்த விதத்தில் நான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச விதம்? நிறைய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ், வெளியே ப்ராஜெக்ட்ஸு லைக் அந்த பெட்ரோல் டீசல் அப்புறம் நிலக்கரி அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்கன்னு நியூஸ் வருது. பிஸ்னஸ் மேன் பிரதர், அவர் எல்லாத்துக்கும் தேவை தான், அது வந்து தம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் வியாபார நோக்கத்தோடு எல்லாம் பார்க்குறாரு, நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்னா அவருடைய தனி வளர்ச்சி தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டுங்கிறது மெயின் வந்து அவரோடைய இது தானே. இல்லை சார், பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது அப்படின்னாலுமே அவர் வச்சிருக்க அவருடைய உழைப்பு, அவருடைய தன்னம்பிக்கை அதுதான். பொலிட்டிக்கல் சப்போர்ட் என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்கும் தரணும், அவங்களுக்கு கொடுத்தா அப்புறம் இவங்களுக்கு காசு இருக்காது இல்லையா? எந்த கண்ட்ரிலையுமே வந்து ரிச்சஸ்ட் பர்சன் வில் யூஸ் பொலிட்டிக்கல் க்ளவுட்ஸ். இப்போ சைனாவில் அலிபாபா இருந்தார், அவர் வந்து பொலிட்டிக்கல் க்ளவுட் யூஸ் பண்ணதுனால தான் அப்புறம் பொலிட்டிக்கலாக ஹி வாஸ் எலிமினேட்டர். ஓகே, அதே மாதிரி தான் இவங்களுக்கும் பில்கேட்ஸு ஆர் ஈவன் தே ஆல் ஹேவ் பொலிட்டிக்கல் க்ளவுட்ஸ். So every country will have their richest people being promoted. Small business la irukkalana, small vendors avangalukku la irukra tax kuda Adani mariyana periya businessman la illendra or complaint irukku. Is that true? Adu unma da, ana adu endha valiyila adu kondu varraangradha namma konjam yosichu paakanum. Ippa vandu avangala vandu ippa MSME la ippa SSI la irundhu kondu vaanga, MSME kondu GST kondu vandanga, idha yen kondu vandanga ngiradhu paakanum mudha. Ippa vandu oru periya industrialist avaru, ella line layume Ambani Adani Tata eduthna Tata vandu industrialist. இவங்க பிஸ்னஸ் மேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வேறு பிஸ்னஸ் மேன் வேறு. அப்போ அவங்களுக்கான சலுகைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணுமே தவிர கவர்மெண்ட்டு அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ அவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது செய்வாங்க, பீப்புள்ஸ்க்கு வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுக்கு நிறையா கொடுக்குறாங்க எல்லாமே, அதையும் நம்ம பார்க்கணும்ல, அந்த பணமெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்கள மட்டுமே நம்ம தப்பு சொல்லுவோம். அதான் நீ ட்ரஸ்ட் இருக்கானே எல்லாம் இருக்குமே, எல்லாம் இதெல்லாமே எப்படி இருக்கும் எல்லாமே? இப்போ அவர் போர்ட் லைன்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, நிறையா பண்ணுறாங்க, அவங்கள நம்ம சொல்லவே முடியாதுல்ல அந்த இடத்துல. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது, நம்மளால ஒரு 100 ரூபா கொடுத்தா ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, நம்ம கொடுப்போம்ல, அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்தானே ஆகணும், அது வெளியே தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த விஷயம் நீங்கள் வந்து அவருக்கு விஷயஸாக கன்வே பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை, அது வந்து ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் நான் வந்து ஒத்துக்கல. அது ரொம்ப ரொம்ப அடிமாற்றத்தில் இருக்கிறவங்களாம் பாதிக்கப்படுறது, அது ரொம்ப அது வந்து என்ன சொல்கிறது, அது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதை செய்யக்கூடாது. பர்டிகுலர் ஜிஎஸ்டி ஹைக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, அது வந்து அது கொஞ்சம் கவர்மெண்ட் ஹேஸ் டு கன்சிடர் இது. அப்படி
இந்த ஜிஎஸ்டின்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். அது அது மறுக்க முடியாத விஷயந்தான். கொஞ்சம் ஹையர் கேட்டகரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா அவங்களுக்கு சலுகை வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஆக்சுவலாக ஸ்மால் பர்சன்களுக்கு வந்து சலுகை ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர் வளர்ந்ததுனால யாரும் நாட்டுடைய பொருளாதாரம் எதுவும் வளர்ந்த மாதிரி இல்லையா? அவர் மட்டும்தான் வளர்றாரு. அவர் வளர்ந்த மாதிரி நாட்டின் மக்களுடைய அந்த பொருளாதாரமும் வளரணுன்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஸோ நீங்கள் அட் திஸ் மூமெண்ட் அஸ் அ காமன் மேனா இஃப் யூ வாண்ட் கன்வே சம்திங் டு அதானினா என்ன சார் சொல்லிக்க விரும்புகிறீங்க? உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இந்தியாவில் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா பிலோ பாவர்ட்டி என்ன இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு ஸ்கோப் நீங்கள் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ரிக்வஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் டெவலப் ஆகிற மாதிரி பண்ணணும், அதுதான் அவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்.